ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மிளகு உருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை தோலோட அப்படியே நல்லா மெலிஸ் மெலிஸாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க உருளைக்கிழங்கு ஒரு முக்கால் பாகம் அளவுக்கு நமக்கு வெந்து வரணும் ரொம்ப வெந்துட்டால் குழஞ்சிடும் அதனால் முக்கால் பாகம் அளவுக்கு வேக வச்சுருங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருவோம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு சீரகத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் சீரகம் பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் ஓரளவுக்கு இதை வதக்கிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதோடய பச்சை மணம் போயிடுச்சு இப்போ இது கூட மீடியம் சைஸில் நாலு கத்திரிக்காய் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒரு மூணுலருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் பாருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு பார்க்கும்போதே நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா சாஃப்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இது கூட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும் பாருங்க ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு அதுவும் முக்கால் பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்க மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படியே கத்திரிக்காயோடு சேர்த்துக்கலாம் எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்தாச்சு நம்ம இன்றைக்கி மிளகு வறுவல் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பொறுமையாக கலந்து விடுங்க ரொம்ப வேகமாக கலந்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு குழையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொறுமையாக எல்லாமே நல்லா சேர்ந்து வர அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு மசாலா எல்லாம் உருளைக்கிழங்கில் நல்லா ஒட்டி பிடிச்சி வந்திருக்கு இப்போ இதில் பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துருவோம் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் வறுவல் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவனியஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ